தமிழகத்தில் தளர்வுகளுடன் ஊரடங்கு மேலும் ஒரு வாரம் நீட்டிப்பு. மளிகை, காய்கறி, இறைச்சி கடைகள் மாலை 5 மணி வரை இயங்க அனுமதி. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 22,651 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் குறையாத தொற்று பாதிப்பு. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சையால் இதுவரை 749 பேர் பாதிப்பு. 37 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. அடுத்த 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். மஞ்சளாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றம். ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. துறையூர் துணை மின் நிலையத்தில் இடி விழுந்து தீ விபத்து. 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தமிழகத்தில் மேலும் ஒரு வாரத்திற்கு சில தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது அமலில் இருக்கும் முழு ஊரடங்கு வரும் திங்கட்கிழமை முடிவடையவுள்ள நிலையில் ஜூன் 14 வரை சில தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மளிகை கடைகள், மீன் இறைச்சி விற்பனை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களும் 30% ஊழியர்களுடன் திங்கட்கிழமை முதல் செயல்படலாம் என்றும், சார் பதிவாளர் அலுவலகங்களில் நாள் 1க்கு 50% டோக்கன்கள் விநியோகித்து பத்திரப்பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன் சந்தைகள், இறைச்சி கூடங்கள் மொத்த விற்பனைக்காக மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும், தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 50% பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 59 நாட்களில் இல்லாத அளவு கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1.2 லட்சமாக பதிவாகியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,20,529 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டனர் எனவும், 3,380 பேர் உயிரிழந்தனர் எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கையில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா ஆகிய 5 மாநிலங்களில் மட்டும் 66% பாதிப்பு பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 22,651 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 21,95,402 அதிகரித்துள்ளது. 12 வயதுக்கு உட்பட்ட 853 சிறார்கள் ஒரே நாளில் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். சிகிச்சையில் இருந்தவர்களில் 33,646 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 19,306 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். கொரோனாவால் ஒரே நாளில் 463 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் தமிழகம் முழுவதும் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26,128 அதிகரித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் 2,810 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் 1,971 பேருக்கும், ஈரோடு மாவட்டத்தில் 1,619 பேருக்கும், சேலம் மாவட்டத்தில் 1,187 பேருக்கும், திருப்பூர் மாவட்டத்தில் 1,161 பேருக்கும், தஞ்சை மாவட்டத்தில் 1,004 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் இதுவரை 749 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், கொரோனா அறிகுறி வந்தவுடன் மக்கள் மருத்துவமனைகளை அணுக வேண்டும் எனவும், அப்படி உடனடியாக வந்தால் அவர்களை குணப்படுத்துவது எளிது எனவும் தெரிவித்தார். கருப்பு பூஞ்சை பாதிப்பு குறித்து பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை 37 பேர் உயிரிழந்து உள்ளதாக தெரிவித்துள்ளாா்.
ஐ திங்க் அரௌண்ட் 25 பேர் வந்து இந்த காரணம் நேரடி காரணம் இல்லாவிட்டால் கூட கருப்பு பூஞ்சை இருந்து இறந்திருக்காங்கிற கணக்கீடு வந்து நம்ம வச்சுருக்கோம் அந்த கணக்கீடு. பட் கருப்பு பூஞ்சையை பொறுத்த வரைக்கும் நம்ம மீனா இப்போ இன்றைக்கி ஈவினிங் கேசஸ் பார்த்திங்கன்னா 749 கேஸு. அதில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது நான் கார்த்தால கேஸை வச்சு நான் 673 சொன்னேன். இப்போ ஈவினிங் அறிக்கை வந்திருக்கு 749 பேர் கேசஸ் இருக்காங்க. அதில் ட்ரீட்மெண்ட்டில் 679, குணமானவங்க 33 பேர், இறந்தவங்க இதுவரைக்கும் கருப்பு பூஞ்சை மற்றும் கூற்று நோயால் 37 பேர். இதில் கோவிட் இருந்து கருப்பு பூஞ்சை வந்தவங்க 615 பேர், கோவிட் இல்லாதவங்க 134. இதுதான் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். கருப்பு பூஞ்சை எதுவும் கோவிடுக்கு மட்டும் வருதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கோவையில் கொரோனாவில் இருந்து குணமடைந்த மற்றும் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் சிலர் கருப்பு பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். அதன்படி தற்போது வரை மாவட்டம் முழுவதும் மொத்தம் 87 பேருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதில் அரசு மருத்துவமனையில் 37 பேரும் தனியார் மருத்துவமனையில் 50 பேரும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பல இடங்களில் நேற்று மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளில் மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. தேனி நகரில் இடைவிடாது 2 மணி நேரம் கனமழை பெய்தது. அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. கடந்த சில வாரங்களாகவே கோடை வெயில் கொளுத்தி வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழையால் தமிழகத்தின் பல இடங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணை தென்மேற்கு பருவமழை துவங்கும் முன்பே அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனையடுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, ஜி கல்லுப்பட்டி பகுதிகளுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வத்தலக்குண்டு, சிவஞானபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் மஞ்சளாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கும் 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அணைக்கு வரும் 192 கன அடி உபரி நீரை அணையின் 4 மதகுகள் மூலம் மஞ்சள் ஆற்றில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திறந்துவிட்டனர். 13 ஆண்டுகளுக்கு பின்பு மஞ்சளாறு அணை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன்பே முழு கொள்ளளவை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மோர்தானா அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாலும் அடுத்த 5 நாட்களுக்கு வேலூர் மாவட்டத்தில் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாலும் கவுண்டையா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கவுண்டன்யா ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள மோர்தானா, கொட்டாரமடுவு, ஜிட்டப்பள்ளி, சேம்பள்ளி, ஜங்காளப்பள்ளி, உப்பரப்பள்ளி, தட்டப்பாறை, ஆண்டகான்பட்டி, ரங்கசமுத்திரம், ஐதர்புரம் உள்ளிட்ட கிராமங்களில் ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை நேரத்தில் கவுண்டன்யா ஆற்றில் எந்நேரமும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆற்றில் குளிப்பது மற்றும் துணிகள் துவைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் கவுண்டன்யா ஆற்றில் சிறுவர்களை குளிக்கவோ அல்லது விளையாடவோ பெற்றோர்கள் அனுமதிக்கக்கூடாது எனவும் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். துறையூர் அருகே துணை மின் நிலையம் இடிந்து விழுந்து தீப்பற்றியது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உப்புலியபுரம், கொப்பம்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்த நிலையில் கொப்பம்பட்டி என்ற இடத்தில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் பயன்பாட்டில் இருந்த மின்மாற்றி திடீரென இடி மின்னல் தாக்கியது. இதில் மின்மாற்றி தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. சம்பவம் விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள துறையேறி பகுதியில் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து நாட்டு மக்களை காப்பாற்றவும் தங்கள் கிராமத்திற்குள் கொரோனா வைரஸ் நோய் தொற்று வராமல் இருக்கவும் கிராம மக்கள் தங்கள் ஊரில் உள்ள தேசத்து மாரியம்மன் கருமாரியம்மன் தானியம்மன் ஆகிய மூன்று கோவில்கள் முன்பு ஒன்றிணைந்து ஆடுகளை வெளியிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தினர். தகவல் அறிந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்பவர் தங்கள் பகுதியில் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த 6 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி சென்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் வெட்டு காயமடைந்த பார்த்தசாரதியை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்குடி தனியார் மருத்துவமனையில் பொட்டாசியம் அளவை சரி செய்யும் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவருக்கு கொரோனா தொற்று என கூறி தனியார் மருத்துவமனையில் கூடுதல் கட்டணம் கேட்டு மிரட்டியதாக மாறன் என்பவர் மாவட்ட ஆட்சியருக்கு ஆன்லைனில் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் விசாரணையை மேற்கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையம் பகுதியில் செல்லியம்மாள் என்பவர் தனது கணவருடன் சேர்ந்து குப்பைகளில் கிடக்கும் பிளாஸ்டிக் மற்றும் பேப்பரை சேகரித்து எடைக்கு போடும் வேலை செய்தார். இந்நிலையில் நேற்று புதுச்சேரி கோர்காடு பொறையாத்தம்மன் கோவில் பின்புறம் உள்ள காலி இடத்தில் பேப்பர் சேகரிப்பில் ஈடுபட்டபோது அங்கிருந்த ஒரு துணிப்பையில் இருந்த 2 நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் அவரது கைவிரல்கள் துண்டாகி விழுந்தன. தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்த செல்லியம்மாளை ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வண்டிப்பாளையம் களவானூர் ஆற்றுப்பகுதியில் 3 டிராக்டர்களில் மணல் ஏற்றப்படுவதை ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். போலீசாரை கண்டதும் அங்கிருந்தவர்கள் வண்டிகளை விட்டு தப்பி ஓடினர். இதையடுத்து JCP மற்றும் 3 டிராக்டர்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர்பகுதியில் உள்ள நாய் ஒன்றின் மீது வாகனம் மோதியதில் காயம் ஏற்பட்டது. நடக்கவும் உணவு உட்கொள்ளவும் அந்த நாய் சிரமப்பட்டு வந்ததால் கூடலூர் காவல்துறையினர் கால்நடை மருத்துவர்களை வரவழைத்து சிகிச்சை அளித்தனர். கால்நடை மருத்துவர்கள் சுகுமாரன் மற்றும் பரத் ஜோதி இரவு நேரம் என்று கூட பார்க்காமல் வந்து இலவசமாக சிகிச்சை அளித்தனர். மனிதாபிமானத்தோடு காயமடைந்த நாய்க்கு சிகிச்சை அளித்த கால்நடை மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தூர்வாரும் பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா தலைமையில் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து நாகை அருகே பனங்குடி திட்டச்சேரி ஆகிய பகுதிகளில் தூர்வாரும் பணிகளை சந்தீப் சக்சேனா ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தூர்வாரும் பணிகளில் முறைகேடு நடக்காமல் இருக்க உழவர் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பணிகள் விரைவாகவும் அதே நேரத்தில் தரமானதாகவும் இருக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கடலூர் மாவட்டம் வாண்டையார் இருப்பு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர் விக்ரமனுக்கு சிவக்கம் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் குணபாலன் தொடர்ந்து கொரோனா பணி ஒதுக்கீடு செய்த நிலையில் அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதையடுத்து மருத்துவர் குணபாலன் தனது நண்பர்களுடன் இணைந்து விக்ரமனை தாக்கியுள்ளார். இதுகுறித்து விக்ரமன் குமராட்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் மருத்துவர் குணபாலன் உள்ளிட்ட 3 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் பெண்ணாடம் இடையே நிதி நத்தம் அகரம் பூலாம்பாடி மதுரவள்ளி மருவத்தூர் உள்ளிட்ட 5 மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் விளைவித்த எள் பயிரை சாலையில் உலர்த்தி தானியத்தை பிரித்தெடுக்கும் பணியை செய்து வருகின்றனர். பொது முடக்கம் காரணமாக சாலைகளில் போக்குவரத்து இன்றி இருப்பதால் தற்போது சாலைகள் விவசாயிகளின் உலர்களமாக மாறியுள்ளன. 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகளில் எள் செடியை உலர்த்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சுமார் 300 ஏக்கர் நெல் அறுவடை செய்யப்பட்டு கடந்த ஆண்டு அமைக்கப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் 10 டன் நெல் மலைபோல் குவித்து வைக்கப்பட்டிருந்தன.
அண்மையில் பெய்த மழையில் நெல்மணிகள் நனைந்து படிப்படியாக வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நெல் கொள்முதல் மையம் திறக்க அதிகாரிகள் தொடர்ந்து காலதாமதம் செய்து வருவதால் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படுவதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் உடனடியாக நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கொள்ளிடம் ஆற்றிலிருந்து 300 கிலோ எடையுள்ள ராட்சத முதலை உணவு தேடி கரையோரம் உள்ள சித்தமல்லி கிராமத்திற்குள் வந்துள்ளது. அதனை அறிந்த கிராம இளைஞர்கள் சிலர் முதலையை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிடித்து கயிறு மூலம் தற்காலிகமாக கட்டி வைத்துள்ளனர். தொடர்ந்து இதுகுறித்து காவல்துறைக்கும் மற்றும் வனத்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். மேலும் கொள்ளிடம் ஆற்றின் ஆழமான பகுதியில் ஏராளமான முதலைகள் இருப்பதால் அந்த முதலைகளை பிடித்து பாதுகாப்பான இடங்களில் விட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பணிமனையில் பணிபுரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் என சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியை பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி துவக்கி வைத்தார். இதில் மாநகர பேருந்து ஊழியர்களின் குடும்பத்தினரும் ஆர்வமுடன் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இந்நிகழ்வில் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி அனைவருக்கும் சத்து மாத்திரை, முகக்கவசம், சானிடைசர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கோட்டைமேடு ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் இனுங்கூர் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதை ஒன்றிய குழு தலைவர் விநாயகம் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ஏராளமான கிராம மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றிய கச்சூர் கொரோனா சிகிச்சை பிரிவிற்கு சென்னையைச் சேர்ந்த ஷெல்டர் டிரஸ்ட் நிறுவனம் சார்பில் கொரோனா சிகிச்சை பிரிவிற்கு தேவையான மருத்துவ உபகரணங்களான 10 ஆக்சிஜன் சிலிண்டர், 500 ஆக்சிஜன் மாஸ்க், 500 ஆக்சிஜன் பைப், கார்டியாக் மானிட்டர் உள்ளிட்ட 500,000 ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டார மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவசர கால மருத்துவ உபகரணங்களை வழங்கினார். இதில் சுவாச மருந்து, புகைக்கருவி, ஆக்சிஜன் செலுத்தும் அளவீட்டு உபகரணங்கள், ஆக்சிஜன் ஃப்ளோ மீட்டர், நோயாளிகளுக்கான சிறப்பு சக்கர நாற்காலிகள், இதய துடிப்பு அளவீட்டு கருவிகள், பல்வேறு வகையான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கண்டியூர் ஊராட்சியில் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் மற்றும் உள்ளூரில் உள்ள நண்பர்கள் இணைந்து ஏழை எளியோர், மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு பணியாளர்கள் சுமார் 100 பேருக்கு 5 கிலோ எடை கொண்ட வெங்காயம், தக்காளி, மாங்காய், முட்டைக்கோஸ் அடங்கிய காய்கறிகள், மளிகைப் பொருட்களை வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை திருப்புள்ளிநாடு படசோலை பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மற்றும் நடேசன் ஆகிய இருவரும் அவர்களது தோட்டத்தில் நாட்டு துப்பாக்கி பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வாழவந்திநாடு போலீசார் பாலகிருஷ்ணன், நடேசன் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 2 நாட்டு துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் சப்பானிப்பட்டி, பெரியாம்பட்டி ஆகிய பகுதி மக்கள் உணவு அத்தியாவசியப் பொருட்கள் இன்றி கடும் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் சப்பானிப்பட்டி கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ராஜா, பிரபு, நாகேந்திரன் ஆகிய 3 சகோதரர்களும் மைசூரில் வியாபாரம் செய்து வருகின்றனர். தங்கள் கிராமத்தின் நிலை அறிந்த சகோதரர்கள் 25 கிலோ அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கி உதவி செய்தனர். பெரம்பலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இந்நிலையில் பேரளி அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ராமச்சந்திரன் என்பவர் இடி தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து மருவத்தூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே மஞ்சனூர் கிராமத்தில் செந்தில்குமார் வீட்டுக்குள் சாராயம் காய்ச்சுவதற்கு 300 லிட்டர் சாராய ஊரல் மற்றும் சாராயம் காய்ச்சுவதற்கான பொருட்களை வைத்திருந்ததை அடுத்து ஆய்வாளர் ரமாதேவி செந்தில்குமாரை கைது செய்தார். பின்னர் போலீசார் சாராய ஊரலை கீழே கொட்டி அழித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த கோடியக்கரை, கோடியக்காடு, ஆதனூர், நெய்விளக்கு, புஷ்பவனம், பெரிய குத்தகை, தேத்தாக்குடி உள்ளிட்ட 9 கிராமங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் 100 பேருக்கு புடவை, அரிசி, காய்கறி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை
முன்னாள் அதிமுக அமைச்சர் ஓ எஸ் மணியன் வழங்கினார். சென்னை அம்பத்தூர் பகுதியில் வீடு கடைகள் முன்பு நிறுத்திய இருசக்கர வாகனங்கள் திருடு போன நிலையில் உணவு டெலிவரி செய்வது போல நோட்டமிட்டு பைக்கை திருடிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த நபரிடமிருந்து விலை உயர்ந்த 7 பைக் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவர் பைக் திருடும் சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. தஞ்சையில் கடந்த 2019 ஆண்டு ராமலிங்கம் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான நிஜாம் அலி என்ற நபர் வேறு சிறைக்கு மாற்றக்கோரி 5 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் இருந்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்து மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர் வனசரகத்தில் 300 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல், 50 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் கள்ளச்சாராயம் காய்ச்சி பயன்படுத்தப்படும் பொருட்களை கண்டுபிடித்த வனத்துறையினர் அவற்றை தீயிட்டு அழித்தனர். கும்பகோணத்தில் லாரியில் மாட்டுத் தீவனத்திற்குள் மதுபாட்டில்களை கடத்தி வந்த 16 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியை பறிமுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த இளங்காடு பேருந்து நிறுத்தம் அருகே ஊரடங்கை பொருட்படுத்தாமல் ரேக்லா ரேஸ் நடத்தப்பட்டுள்ளது. ரேக்லா ரேஸ் நடந்த பிறகு திருக்காட்டுப்பள்ளி காவல்துறையினர் அதில் சம்பந்தப்பட்ட 3 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். அவர்கள் பயன்படுத்திய 4 மாட்டு வண்டிகளையும் பறிமுதல் செய்துள்ளனா்.